சத்தாவதானி சேகு தம்பி பவுலர் அவர்களுடைய நினைவு நாளாக பிறந்த நாளாக 31 ஜூலைக்கு நடக்க வேண்டியது இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். 13 அவங்களுடைய நினைவு நாளாகவும் இருக்குது. ரெண்டு வகையிலும் இன்னைக்கு இந்த நிகழ்வு இருக்குது நம்ம நினைக்கலாம். சதாவதானி சைகு தம்பி பவுலர் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் படித்த அதில் 1874 1950 வரைக்கும் 76 வருஷத்தில் ஒரு நல்ல மாணவன், ஒரு நல்ல சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் செய்கிற ஒரு தியாகி, ஒரு நல்ல மனிதனாக அவங்க வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இந்த ஸ்கூலில் எத்தனை குழந்தைகள் முன்னாடி நம்ம இன்றைக்கு இந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது நம்ம எல்லாம் அதுலேருந்து என்ன கற்றுக்க வேண்டியிருக்குது அதை நம்ம யோசிக்கணும். அது நான் பார்த்தது பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெரிய ஒரு புத்திசாலி, அவங்களுடைய பதவி பட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாமதி சதாவதானின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தலைவர் அவர்கள் அதனுடைய விளக்கமாகவே அதனுடைய மீன் அர்த்தம் என்ன இருக்கு அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல திறமை இருக்கவர் நேரம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஜாப் வாங்கிட்டு வெளிநாட்டிலேயே ஓடி போகலை. கிட்டத்தட்ட ஒரு 4 முன்னாலே கொண்டாடி இருக்க வேண்டும். பல்வேறு சூழ்நிலை காரணமாக கொச்சி புயல், அதற்கடுத்தாக பல்வேறு இயற்கை சீற்றத்தினால் இந்த விழா தள்ளி போய்விட்டது. ஆக இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர் சித்திக் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். பாவலர் பெயரிலே பெருவினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் அரசு பரிசீலனை இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.